செய்திகள் முதலில் அரசு உத்தியோகத்தர்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானம் மின்கட்டணம் செலுத்துவோருக்கு மகிழ்ச்சி தகவல் நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரீ ரஹீம் கைது தெனிலங்கையில் நடந்த பயங்கரம் பெண்கள் மீது மோதிய கார் ஒருவர் பலி பலத்த காற்று இடியுடன் கூடிய மழை வெளியான எச்சரிக்கை தென்னிலங்கையில் சிறுவர்களுக்கு ஆபத்தாக செயற்பட்ட நபர் கைது பதுளை மாவட்டத்தில் சில பகுதிகளில் மின்தடை வெளியான காரணம் மூதூர் பேருந்து விபத்து காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு டெங்கு தொற்றால் இதுவரை பனிரெண்டு பேர் உயிரிழப்பு தொடர்பின விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலின் போது அரச உத்தியோகத்தர்களின் செயற்பாடுகளை உன்னிப்பாக கண்காணிப்பதற்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் குறித்து அறிவிப்பு வெளியான பின்னர் நாட்டில் நடைமுறையில் உள்ள தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் ஒவ்வொரு அரச உத்தியோகத்தரும் செயற்பட வேண்டும் எனவும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார் இதற்கமைய அரசு உத்தியோகத்தர்கள் சட்டத்தை பாரபட்சமின்றி அனைவருக்கும் பொதுவாக செயற்படுத்த வேண்டும் என மனித உரிமைகள் ஆணையாளர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் சட்டத்தை உரிய முறையில் கடைப்பிடிக்காமல் சில அதிகாரிகள் செயற்படுவதால் அங்கு மக்களின் மனித உரிமைகள் மீறப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் காரணமாக ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு உத்தியோகத்தர்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் மக்களின் மனித உரிமைகளை மீறும் வகையில் செயற்படக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மின் கட்டண மறுசீரமைப்புக்கு அமைய பதினெட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மின்பாவணியாளர்களுக்கு நன்மை கிட்டியுள்ளதாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது அதற்கமைய பதினெட்டு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி இரண்டு மின் நுகர்வோர்கள் அதிகபட்சமாக இருநூற்றி எண்பது ரூபாய் மட்டுமே மின்சார கட்டணமாக செலுத்த வேண்டும் என அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது இது மொத்த உள்நாட்டு மின்பாவனையாளர்களின் எண்ணிக்கையில் முப்பத்தி ஒன்பது சதவீதமாகும் மேலும் பதினேழு லட்சத்து இருபத்தி எண்ணூற்றி இருபத்தி நுகர்வோர் மாதாந்த அதிகபட்ச மின்சார கட்டணமாக எழுநூறு ரூபாவை மட்டுமே செலுத்த வேண்டியுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இந்த வேடத்திற்காக இரண்டாம் கட்ட மின் கட்டண மறுசீரமைப்பு கடந்த வாரம் நடைமுறைக்கு வந்தது நாட்டு மக்களின் ஆலோசனையும் குறிப்பிடத்தக்கது புத்தலம் மாவட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரீர் ராகிப் இன்று காலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு எதிரான நீதிமன்றினால் பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்தது அதற்கமைய கட்பட்டி போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ராகிப் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் தென்னிலங்கையில் வீதியில் சென்ற பெண்கள் மீது காரொன்று மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காளி நகருக்கு அருகில் காரொன்று ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி கடையொன்றுக்கு அருகில் இருந்த நான்கு பெண்கள் மீது மோதியுள்ளது பலத்த காயமடைந்த நான்கு பெண்களும் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது நேற்று பிற்பகல் இடம்பெற்ற இந்த விபத்தில் பொல்கம்பல பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளார் இந்த கார் கோட்டையிலிருந்து காளி நகரை நோக்கி பயணித்த நிலையில் வேக கட்டுப்பாட்டை இழந்துள்ளது அத்துடன் சம்பவம் தொடர்பில் அதன் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் இயங்கு நிலை தென்மேற்கு பருவப்பயிற்சி நிலைமை காரணமாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் காற்று நிலைமை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது நாட்டில் தற்போது நிலவும் மழை நிலைமை அடுத்த சில நாட்களில் குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சபரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மொனராகளி மற்றும் ஹம்மதோட்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது அடுத்தியாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரையான வகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது காங்கேசந்துரையிலிருந்து மன்னாரூடாக ரூடாக புத்தளம் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் ஹமா தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மனிதாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது கடலில் பயணம் செய்வோரும் கடத்தொழிலாளர் சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் கழுத்துறையில் அழைக்கப்படும் பிரபல போதைப் பொருள் வர்த்தகர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் கழுத்துறை நகரிலும் அன்னித்த பாடசாலை மாணவர்களுக்கும் மேலதிக வகுப்பு மாணவர்களுக்கும் மிகவும் நுட்பமான முறையில் போதைப்பொருள் விற்பனை செய்வதாக தெரிய வந்துள்ளது இது தொடர்பில் கழுத்துறை குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மாத்திரைகளுடன் இருபத்தி மூன்று வயதான கிதுலாபி பபி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த போதை மாத்திரை முன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் கழுத்துறை நகரம் தொடங்குட நாகுட கெண்டியங்கல பிரதேசங்களில் இருந்து சிறுவர்கள் கொள்வனவு செய்ய வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்கு அறிந்தவர்களுக்கு மட்டும் போதை மாத்திரை விற்பனை செய்வதாகவும் நீண்ட காலமாக இந்த நடவடிக்கை இடம்பெற்று வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சந்தேகநபர் என்று கலத்துறை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட பதுளை மாவட்டத்தில் அடாவத்தை எல்ட்ரோட் லுணுகலகம ஆகிய பகுதிகளுக்கான மின்சாரம் தடைப்பட்டுள்ளதாக லுனுகலை பொலிஸார் தெரிவித்துள்ளனர் லுனுகலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அரபாகும்பர கிராம சேவகர் பிரிவில் எல்ட்ரோட் தீகல எல்லவன பகுதியில் தீ ஏற்பட்டுள்ளது இதன் போது இரண்டு மர மின்கம்பங்கள் எரிந்து சாய்ந்துள்ளமையினால் இவ்வாறு மின்சாரம் தடைப்பட்டுள்ளதாக லுணுகலை போலீசார் தெரிவித்துள்ளனர் மோதூரில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது ஜாழ்ப்பாணத்தில் இருந்து கதிர்காமம் நோக்கி பணித்த தனியார் பேருந்து ஒன்று நேற்று மாலை இவ்வாறு விபத்துக்குள்ளானது இந்த நிலையில் அதில் படித்த ஐம்பத்தி நான்கு பேர் காயமடைந்து மூதூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் கங்கை பாலத்துக்கு அருகே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது அவர்கள் அனைவரும் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக மூதூர் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மூதூர் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் நாட்டில் சீரற்ற காலநிலையினால் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் இந்நோயினால் இதுவரையில் பனிரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தேசிய டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் மாத்திரம் முப்பதாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதாகவும் அவர்களின் மொத்த எண்ணிக்கை ஏழாயிரத்து நூற்றி பத்தொன்பது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவழி நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு நோய் பரவக்கூடிய வாய்ப்பு அதிகரித்துள்ளதாகவும் இதனால் பொதுமக்கள் அனைவரும் தங்களது சுற்றுப்புறச் சூழலை சுத்தமாக வைத்திருக்குமாறும் தேசிய டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இத்துடன் தமிழொழியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்